மத்திய அரசின் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திருவாரூர் மாவட்டம் தேவங்குடி கிராமத்தில் நடத்தப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டங்களை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளவும் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேவங்குடி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை மூலம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், என் பாப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னா எடுத்து கொடுப்பாங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றும் இதனை தாங்கள் பயன்படுத்துவதுடன் மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுவோம் என்று பயனாளிகள் கூறினர். எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு, பேர் அனன்யா. செல்வமகள் திட்டத்துல வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன், இங்க சொன்ன போஸ்ட் ஆபீஸ் மூலமா சொன்னாங்க, அது மூலமா அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் இல்ல அக்கம் பக்கம் வீட்டுல உள்ளவங்களுக்கும் நான் சொல்றேன். இப்ப வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் மூலயமா நிறைய ஸ்கோப் பத்தி சொன்னாங்க, இதோட நீடு சொன்னாங்க. நான் பக்கத்துல உள்ள எல்லா நண்பர்களுக்கும் சொல்றேன், தேங்க்யூ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்பொழுது வந்து நமது புது தேவங்குடி ஊராட்சிக்கு நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை பத்தி ஒரு குழு மூலியமாக வந்தாங்க. அதில் வந்து நமது முக்கிய சாதனைகளான அந்த வளர்ச்சி அடைந்த பாரதத்தை பற்றி டிவி மூலியமாக ஒளிபரப்புனாங்க. அதே போன்று போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள செல்வ குழந்தைகள் திட்டம் பற்றி அந்த போஸ்ட் மாஸ்டர் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய நமது கேஸ் மற்றும் பல விஷயங்கள் எடுத்துரைத்து மிக சிறப்பாக பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து இலவச எரிவாயு திட்டம், விவசாயிகளுக்கான திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு ட்ரோன் மூலம் செயல் விளக்கமும் நடத்தப்பட்டது. பொதிகை செய்திகளுக்காக ஆர். விஜயகுமார்.